ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நர்சிங் டாப்பிக்கில் ஜிபிஎல் ஸ்கோர் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்ட்டோகிராஃபோட காம்போனன்ஸ் பார்க்குறதா இருந்தோம். ஆனால் அந்த பார்ட்டோகிராஃப் காம்போனன்ஸில் நமக்கு வந்து பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன்லே கிராவிடானா பேரானா என்னென்னு வருது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக புரியாது. ஸோ இன்றைய செக்டரில் வந்து ஜிபிஎல் ஸ்கோர் பார்த்துட்டு நாளைக்கு வந்து காம்போனன்ஸில் மீதியை பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவில் வந்து ஜிபிஎல் ஸ்கோர் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஜிபிஎல் ஸ்கோர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஏஎல் ஆர் ஜிபிஎல்ஏன்னு கூட சொல்லுவாங்க. ஜிபிஏஎல் இஸ் த அக்ரானம் யூஸ் டு நோ அப்டிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏ விமன். இட் இன்க்ளூட்ஸ் ஜி ஃபார் கிராவிடிட்டி, பி ஃபார் பேரா ஆர் பெரைட்டின்னு சொல்லுவாங்க, ஏ ஃபார் அபார்ஷன் அண்ட் எல் ஃபார் லைவ். ஜிபிஎல்ஏ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு விமனோட அப்டிக் ஹிஸ்ட்ரி, பாஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் அப்டிக் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன காம்போனன்ஸ் அதில் இருக்குன்னா, ஜிபிஏ அண்ட் எல். அது என்னென்னா, கிராவிடிட்டி, பேரா ஆர் பெரைட்டின்னு சொல்லுவாங்க, பேரா ஆர் பெரைட்டின்னு சொல்லுவாங்க, அபார்ஷன் அண்ட் லைவ் பர்த். இந்த நாளத்தை பற்றியும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராவிடிட்டி. கிராவிடிட்டின்னா என்னென்னா, கிராவிடிட்டி டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் எ விமன் ஹாஸ் கன்சீவ்ட் டியூரிங் இன்க்ளூடிங் கரண்ட் ப்ரெக்னன்சி. அதாவது ஒரு விமன் ஆர் மதர் வந்து எத்தனை தடவை கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து கிராவிடிட்டின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து டெலிவரி அதெல்லாம் இல்லை. ஒரு மதர் வந்து கன்சீவ் ஆகிட்டாங்கனாலே அது G1 மென்ஷன் பண்ணிக்க வேண்டியது. எத்தனை தடவை கன்சீவ் ஆகிறாங்களோ அத்தனை தடவை நம்பர்ஸ் போட்டுக்க வேண்டியதான். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைமி கிராவிடா. ப்ரைமி கிராவிடானா ஒன் டைம் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்கன்னா, கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு இருக்கும். மல்டி கிராவிடானா 2-3 டைம்ஸ் கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு இருக்கும். அதேமாதிரி கிராண்ட் மல்டி கிராவிடானா மோர் தென் 4 or 5 டைம்ஸ், அவங்கள தான் வந்து கிராண்ட் மல்டி கிராவிடா மதர்னு சொல்லுவாங்க. நல்லி கிராவிடான்னா அவங்க இது வரைக்கும் கன்சீவே ஆகலை அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் வந்து நல்லி கிராவிடான்னு சொல்லுவாங்க. இது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, கோட் வேர்டில் ஜின்றது கிராவிடா மென்ஷன் பண்ணுறாங்க, நம்பர்ஸ் வந்து சைடில் போட்டுக்குவாங்க, G1, G2, G3, G4. இது தான் வந்து இதோட பேட்டர்ன். கிராவிடிட்டின்னா இதே தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரைட்டி ஆர் பேரான்னு சொல்லுவோம். பெரைட்டி இஸ் த நம்பர் ஆஃப் ப்ரெக்னன்சிஸ் விச் இஸ் மோர் தென் 20 வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன். பெரைட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா, விச் மீன்ஸ் ஜெஸ்டேஷன் இஸ் 20 வீக்ஸ் தாண்டிருச்சுனாலே அது வந்து பெரைட்டி ஆர் பேரா கேட்டகரியில் வந்துடும். அது என்னென்னா டைப்ஸ், அதோடய டைப்ஸ் பார்த்திங்கன்னா, ப்ரைமி பேரா given birth once and second one பார்த்திங்கன்னா மல்டி பேரா, given birth twice or thrice, grand மல்டி பேரா, given birth 4 or more than 4 times, and நல்லி பேரானா not given birth once. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமி பேரானா ஒன் டைம் வந்து அவங்களுக்கு வந்து 20 வீக்ஸ்க்கு மேலே ஜெஸ்டேஷன் ஏஜ் தாண்டியிருப்பாங்க. இதே மல்டி பேரானா 2 or 3 டைம்ஸ். அதே போல் கிராண்ட் மல்டி பேரானா மோர் தென் 4 or 4 டைம்ஸ். அண்ட் நல்லி பேரானா அவங்க மோர் தென் 20 வீக்ஸ்க்கு மேலே ஜெஸ்டேஷனே தாண்டியிருக்க மாட்டாங்க. மேபி அதுக்கு முன்னாடியே வந்து அபார்ட் ஆகிருக்கலாம் ஆர் மிஸ்கேரேஜ் ஆகிருக்கலாம். அதுதான் வந்து பெரைட்டி ஆர் பேரான்னு சொல்லுவோம். இந்த 4 டைப்ஸையும் ஞாபகம் வச்சுங்க, ப்ரைமி பேரா, மல்டி பேரா, கிராண்ட் மல்டி பேரா அண்டு நல்லி பேரா. 20 வீக்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் வந்து பேரா கேட்டகரியில் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபார்ஷன். அபார்ஷன் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் மிஸ்கேரேஜஸ் ஆர் அபார்ஷன்ஸ் விச் இஸ் இன்டியூஸ்ட் ஆர் ஸ்பான்டேனியஸ் பிஃபோர் 20 வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன். அதாவது அபார்ஷன் என்னென்னா, 20 வீக்ஸ்க்கு முன்னாடியே இன்கேஸ் அபார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அல்லது மிஸ்கேரேஜ் ஆகிருந்ததுன்னா அதை தான் வந்து அபார்ஷன் சொல்லுவோம். 20 வீக்ஸ்க்கு மேலே போச்சுன்னா பேரால் கேட்டகரியில் போயிடும், 20 வீக்ஸ்க்குள்ளே இருந்ததுன்னா அபார்ஷன் கேட்டகரியில் வரும். இதுதான் வந்து அபார்ஷன். லைவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் லிவிங் சில்ட்ரன். இப்போ எவ்வளோ குழந்தைங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்றது தான் வந்து லைவ் கேட்டகரியில் வரும். இட்ஸ் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் லிவிங் சில்ட்ரன். அதுதான் லைவ் கேட்டகரியில் லிவிங் சில்ட்ரன் மட்டும் வருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஜிபிஎல்ஏஆர்ஏஎல் கேட்டகரி. இந்த ஜிடிபிஏஎல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்ராட்ஸ் அண்டு ஹையர் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்கோரிங் ஜிடிபிஏஎல் மெத்தடு. இது நீங்கள் என்கிளக்ஸ் எக்ஸாம், டிஹெச்ஏ எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது வந்து ஜிபிஎல்ஏஆர் ஜிபிஏஎல் கேட்டகரி தான். இதில் ஒன்றும் இல்லை, சேம் தான், அதுவும் இதுவும் சேம் தான். இதில் எக்ஸ்ட்ரா வந்து டி வந்து பிக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும். டி பார்த்தீங்கன்னா டேர்ம் டெலிவரி, நம்பர் ஆஃப் டெலிவரி பிட்வீன்
37 weeks to 42 weeks. 37 weeks 42 weeks அவங்க டெலிவரி ஆயிருந்ததுன்னா அது வந்து டேர்ம் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி ப்ரீ டேர்ம்னா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெலிவரி பிட்வீன் 20 to 37 weeks, இந்த வீக்ஸ்குள்ளே டெலிவரி ஆயிருந்ததுன்னா அது வந்து ப்ரீ டேர்ம்னு சொல்லுவோம். அதே போல் போஸ்ட் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெலிவரி ஆஃப்டர் 42 weeks, இந்த 42 weeks மேலே போயிடுச்சுனாலே அது வந்து போஸ்ட் டேர்முக்கு வந்துடும். இதுதான் வந்து ஜிடிபே பிஏஎல் கேட்டகரி. இதில் வந்து பேரா வராது, அதுக்கு பதில் ப்ரீ டேர்ம் வரும். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ்லி ஆஸ்க்டு க்வெஸ்டின்ஸ் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் பார்த்தீங்கன்னா என் மதர் இஸ் ஹேவிங் 4 children, ஆஃப் தோஸ் 2 children வேர் பார்ன் பை 40 weeks எல்எஸ்சிஎஸ் அண்ட் அனதர் 2 வேர் பார்ன் ஆஸ் ட்வின்ஸ் அண்ட் நவ் மதர் இஸ் அட் 35 weeks ஆஃப் ஜெஸ்டேஷன், வாட் இஸ் த ஜிபிஏஎல் ஸ்கோர். இதில் வந்து ஜிடிபிஏஎல்ல ஜிபிஏஎல் தான். இதில் பார்த்தீங்கன்னா மதருக்கு வந்து 4 children இருக்காங்க, அதில் வந்து 2 children வந்து 40 weeks எல்எஸ்சிஎஸ் மூலமாக பிறந்தாங்க. அதில் அடுத்த 2 children பார்த்திங்கன்னா சேம் டெலிவரி ட்வின்ஸாக இருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மதர் வந்து 35 weeks ஜெஸ்டேஷனில் இருக்காங்க. ஸோ இதில் கிராவிடா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வந்து சிங்கிள் 1+1 வந்துடும். ட்வின்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை ஒன்றா தான் கன்சிடர் பண்ணணும், ஏன்னா 1 தான் அவங்க கன்சிடர் ஆகிருப்பாங்க. அண்ட் இப்போ இருக்கிற 35 weeks, ஸோ வந்து ஜி வந்து நமக்கு வந்து 4 வரும். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரா பார்த்திங்க பேரார் பெரைட்டி பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை அவங்க டெலிவரி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சில்ட்ரனுக்கு ஒன்று, செகண்ட் சைல்டுக்கு ஒன்று, 2 போயிடும். அதேமாரி ட்வின்ஸுக்கு ஒன்று, 3 வந்துடும். அப்போ நமக்கு வந்து பி வந்து 3 வந்திருக்கு. இப்போ இருக்கிறத நம்ம வந்து இன்னும் ஜெஸ்டேஷனில் தான் இருக்காங்க, இன்னும் வந்து இது டெலிவரி ஆகலை. ஸோ வந்து பி வந்து நமக்கு 3. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அபார்ஷன் எதுவும் கிடையாது. அண்ட் இப்போதைக்கு லைவ் பர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா G4 P3 A0 அண்ட் L4. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர், G4 P3 A0 அண்ட் L4. அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா என் மதர் இஸ் ஹேவிங் 1 child பார்ன் பை நார்மல் டெலிவரி அட் 35 weeks. மதர் ஹேட் ஏ மிஸ்கரேஜ் பை 18 weeks ஏ இயர் அகோ அண்ட் நவு த மதர் ஹேஸ் டெலிவர்டு ஏ மேல் பேபி பை 39 weeks, வாட் இஸ் த ஜிடிபிஏஎல் ஸ்கோர். இதில் வந்து ஜிடிபிஏஎல் ஸ்கோர், முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஜிபிஏஎல் ஸ்கோர். இதில் பார்த்தீங்கன்னா மதருக்கு வந்து 1 child இருக்குது, G1 ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ன் சைல்டு வந்து பார்த்திங்கன்னா 35 weeks ப்ரீ டேர்மு, P1 வந்துடும் அதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதருக்கு ஏற்கனவே வந்து 18 weeks ஒரு மிஸ்கேரேஜ் ஆகிருக்குது, அது வந்து A1 போயிடும், ஏன்னா மிஸ்கேரேஜ் அபார்ஷன் சேம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மதர் வந்து 39 weeks வந்து ஒரு பேபி வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஜி பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு பார்னு, ஒரு அப்பா மிஸ்கேரேஜ் ப்ளஸ் இப்போ ஒரு பேபி, அப்போ வந்து ஜி வந்து 3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம் பேபி வந்து இப்போ ஒரே ஒரு பேபி மட்டும்தான், அந்த 39 weeks டெலிவர் பண்ணது மட்டும்தான் வந்து டேர்ம் பேபி, அப்போ T1. அதே போல் ப்ரீ டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ டேர்ம், ஃபஸ்ட்டு பேபியே வந்து அவங்களுக்கு ப்ரீ டேர்ம் தான், 35 weeks, அப்போ P1. அபார்ஷன் ஆர் மிஸ்கேரேஜ் பார்த்தீங்கன்னா 1 A1. அண்ட் இப்போ லைவ் பர்த் எவ்வளோ இருக்குன்னா ஃபஸ்ட்டு 35 weeks பேபி ஒன்றும், இப்போ 39 weeks பேபி ஒன்றும் இருக்குது, ஸோ L2. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா G3 T1 P1 A1 அண்ட் L2. ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா D தான் ஆன்சர். இதே போல் தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் க்வெஸ்சன் கேட்பாங்க. நல்லா வந்து க்வெஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஃபோட்டோகிராஃபோட காம்போனன்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு டாபிக்ஸில் பார்ப்போம்.